ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற கேட்குறது மரத்தில் வாங்க பிடிச்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், கேப்டன் மார்வலோட டீசர் ரிலீஸ் இருக்குது. அதில் இருக்க சின்ன சின்ன ஒளிஞ்சிருக்க விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீசர் ஆரம்பித்த உடனேவே ஒரு ஸ்பேஸ் வெடிச்சு சதறது. அதுலேருந்து நம்ம கேப்டன் மார்வல் உழுகுறாங்க. அந்த உழுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சைடில் 4 பீஸாக இருக்குது. அதெல்லாம் மனுஷங்களாக இருக்கலாம், என்னோட கெஸ்டாக இருக்கலாம், அதால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் கேப்டன் மார்வல் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோருக்குள்ளே போய் உழுகுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் வீடியோஸ் அப்படின்னு பேர், அந்த கடை பேர் வச்சுருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. இந்த இடத்த பார்த்தா அவங்க ஃபுல்லாக புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி திரு திருன்னு முழிச்சாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் இவங்க பூமிக்கு வராங்க. அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ போட்டு மார்வல்னு இன்ட்ரோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நிக் ஃபியூரியை காமிக்கிறாங்க. ஆனால் பின்னாடி தான் காமிக்கிறாங்க, முன்னாடி காமிக்கல. அடுத்த சீனில் முன்னாடி காமிக்கிறாங்க. அவர் வந்து கேப்டன் மார்வல் சீன் நம்ம நிக் ஃபியூரியை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கண்ணுமே நல்லாடாக இருக்குது, அதே கருப்பு கொட்டதாக இருக்காரு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அவர் இனி ஷீல்டில் வேலை செஞ்சுட்டுருக்காரு, இல்லை ஷீல்டில் வழிநடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் நிக் ஃபியூரி எங்கேயோ காட்டில் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா இப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி நம்ம கேப்டன் மார்வலுக்கு கேப்டன் பட்டத்தை வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், அதாவது கேப்டன் வேலையை வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் உட்காந்து நினைத்து பார்த்துக்காங்க. அதுதான் கண்டிப்பாக கேப்டன் மார்வலோ பிளான்ட்டாக இருக்கும். இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கேப்டன் மார்வலோட ஆரிஜின் கண்டிப்பாக இதில் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த கேப்டன் மார்வலுக்கு பவர் வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கையில் என்னமோ பவர் வர மாதிரி தெரியுது. அதால் மேபி அவங்களுக்கு அப்புறம் அந்த பவர் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கேப்டன் மார்வலில் ஃபுல் பவர். அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் எங்கேயோ போய் பவர் கிடச்சோ மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. இந்த படத்தோட மெயின் வில்லனுங்க ஸ்கல்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ப்ரோக்ராம் மொக்க கமெண்ட்ரி கில்பர்ட் டைம்ஸில் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே, நான் சொல்லறதுக்கு எதுவும் புடுசு இல்லை. ஒரு பாட்டி கேப்டன் மார்வல் பார்த்து பெக்க பெக்கன்னு சிரிச்சு அதுக்காக போய் கேப்டன் மார்வல் அடிச்சிட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக ஸ்கல்ஸராக இருக்கும். அதாவது தான் நம்ம கேப்டன் மார்வல் போய் மொத்திட்டாங்க நம்ம பாட்டியை. அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபோன். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் போஸ்ட் கிரெடிட் சீனில் யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இந்த படம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இந்த வீடியோவை சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் புது விஷயம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மரத்தில் மாங்காய் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்கிற காய்ஸ், டாட்டா.